சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்து வரும் தமிழ்நாடு தின விழாவில் காணொலி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றுகிறார். நேரலையில் பார்க்கலாம். எத்தனையோ விழாக்கள் நிகழ்ச்சிகள் இருந்தாலும் தமிழ்நாடு திருநாள் என்ற நிகழ்ச்சிக்கு இணையானது எதுவும் இல்லை. ஏனென்றால் தமிழ்நாடு நாள், தமிழ்நாடு திருநாள் என்று சொல்லும் போதே நமது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதனை சொல்லும் போதே ஒரு ஆற்றல் பிறக்கிறது. என்னுடைய ஒரே வருத்தம் என்பது கலைவாணர் அரங்கிற்கே நேரடியாக வந்து கலந்து கொள்ள இயலவில்லையே என்பதுதான். கொரோனா என்ற தொற்றால் பாதிக்கப்பட்டு 2-3 நாட்களாக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நான் இன்று காலையிலேதான் இல்லம் திரும்பினேன். தொற்று என்பது முழுமையாக நீங்கிவிட்டது என்றாலும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ஓய்வெடுத்து வருகிறேன். சாதாரணமான காய்ச்சலாக இருக்குமானால் அது குணமடைந்ததும் நம்முடைய பணிகளை தொடங்கிவிடலாம். கொரோனா தொற்று என்பதால் அது மற்றவர்களுக்கும் பரவாமல் இருப்பதற்காக நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொற்று நீங்கிவிட்டாலும் சில நாட்களாவது ஓய்வெடுக்கணும். அந்த அடிப்படையில் நேரடியாக வந்து விழாவில் பங்கேற்பது இயலாத ஒன்றாகிவிட்டது. மற்ற நிகழ்ச்சிகளை ஒத்திவைப்பது, தள்ளி வைப்பது போல தமிழ்நாடு திருநாளை தள்ளி வைக்க இயலாது என்பதால் காணொலி மூலமாவது பேசி விடுவது என்று நான் முடிவெடுத்தேன். தமிழ்நாடு நாளில் பேசுவது என்பது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. காணொலி மூலமாக பேசுவதன் மூலமாக உடல் சோர்வு நீங்கிவிட்டதாகவே நான் உணர்கிறேன். தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஜூலை 18 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முழங்கிய முழக்கத்தை மீண்டும் ஒருமுறை முழங்குவதன் மூலமாக என் உள்ளத்தில் மலர்ச்சி ஏற்படுகிறது. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாடினார் மகாகவி பாரதியார். அத்தகைய உணர்ச்சியை நாம் இன்று பெறுகிறோம். இத்தகைய உணர்ச்சியை ஊட்டும் தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டிய சாதனையானது சாதாரணமாக நடந்துவிடவில்லை. தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கே நாம் பல 10 ஆண்டுகளாக போராட வேண்டி வந்தது, வாதாட வேண்டி இருந்தது, பேச வேண்டி இருந்தது, எழுத வேண்டி இருந்தது, உயிரை தர வேண்டி இருந்தது, ரத்தம் சிந்த வேண்டி வந்தது, மாநிலங்களவையில் குரல் எழுப்ப வேண்டி வந்தது, சட்டமன்றத்தில் தொடர்ந்து கேட்க வேண்டி வந்தது, தீர்மானங்களை கொண்டு வர வேண்டி வந்தது. அத்தனைக்கும் பிறகும் தமிழ்நாடு என்று சொல்வதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. இறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த காரணத்தால் தான் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. காஞ்சி தந்த வள்ளுவன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்தால்தான் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. தமிழாய்ந்த தமிழ் மகன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆதல் வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிட்டாரே, அத்தகைய தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர், நாவலர் போன்றவர்கள் அமைச்சர்களாக வந்தால்தான் இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் உருவாகாமல் போயிருந்தால் தமிழ்நாட்டில்
இந்த ஏக்கம் ஆட்சிக்கு வராமல் போயிருந்தால் இந்த மாநிலத்திற்கு இன்று வரையில் தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்படாமலே இருந்திருக்கும் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அருணாச்சல பிரதேசம் போல இதுவும் சென்னை பிரதேசம் என்ற அடையாளமற்ற மாநிலமாகத்தான் இன்று வரை இருந்திருக்கும் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். திராவிடம் என்ன கிழித்தது என்று வாய்கிழிய பேசுபவர்கள் இதனை அறிய வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதை விட வேறு சாதனை ஏதாவது தேவையா? 3000 ஆண்டு பழமை கொண்ட தமிழ்மொழிக்கு செம்மொழி என்ற தகுதியை பெற்று தந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை அல்லவா? இதனை விட வேறு சாதனை தேவையா? இத்தகைய சாதனை சரித்திரத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம். அதனால்தான் தமிழ்நாடுனால தமிழ்நாடு திருநாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழும் ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழினம்தான். நம்முடைய இனம் ஒரு நிலத்தில் ஒரு நாட்டில் மட்டுமே வாழும் இனமல்ல, உலகளாவிய இனம். 30க்கும் மேற்பட்ட நாடுகளில், அதிக எண்ணிக்கையிலும் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் குறைந்த எண்ணிக்கையிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடுதான் தாய் வீடு. இவர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடுதான் தாய் நாடு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ்குடி. அத்தகைய தமிழ்குடியின் தாய்மொழி இந்த தமிழ்நாடுதான். தமிழ்நாட்டில் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே நகரமயமாக்கம் ஏற்பட்டிருந்தது என்பது கீழடி நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல் சிவகல முதுமக்கள் தாழியில் கண்டெடுக்கப்பட்ட உமி நீங்கிய நெல்மணிகளின் காலம் கிமு 1155 என கண்டறியப்பட்டுள்ளது. தன்பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இவை அனைத்தும் உலக புகழ்பெற்ற மானுடவியல் ஆராய்ச்சியாளர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய உண்மைகள். உலகில் முதலில் பிறந்த குரங்கு தமிழ் குரங்குதான். நம்மை சிலர் அந்த காலத்தில் கிண்டல் செய்வார்கள், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் எதை சொன்னாலும் ஆய்வுபூர்வமாகத்தான் சொல்கிறோம், சிலர் போல கற்பனையாக சொல்லவில்லை. அத்தகைய வரலாற்று பெருமை கொண்ட நமது தமிழினம் வாழ்ந்த நிலப்பரப்புக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை. அதற்காகவும் போராட வேண்டி இருந்தது என்பதை அவமானம் அல்லவா? அந்த அவமானம் துடைக்கப்பட்ட நாள்தான் இந்த ஜூலை 18ஆம் நாள். அவமானம் துடைக்கப்பட்ட நாள் மட்டுமல்ல, தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதன் மூலமாக தாழ்ந்து கிடந்த தமிழினத்தை தலைநிமிர வச்ச நாள்தான் இந்த ஜூலை 18ஆம் நாள். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதால் என்ன லாபம் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கேட்கப்பட்ட போது நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள் இழந்த மானம் திரும்ப கிடைக்கும் என்று சொன்னார்கள். எங்களுக்கு உணர்ச்சி பிறக்கும் என்று நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் சொன்னார்கள். தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக சங்கரலிங்கனாரின் பிணம் விழுந்தது. உங்களுக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு பிணம் வேண்டும் என்று சொன்னால் தயாராக இருக்கிறோம். 5 பிணங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எழுத்துக்கு எத்தனை பிணங்கள் வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்கு பெயரிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 10/8/1960 அன்று கனல் கேட்க முழங்கினார் நம்முடைய தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழர்கள் வாழும் மற்ற பகுதிகளை முழுமையாக நாம் பெறவில்லை என்பதை சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டி 1957ஆம் ஆண்டே கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். கவர்னரோட உரையை பற்றி இங்கு பேசிய பல நண்பர்கள் கன்னியாகுமரியை வரவேற்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த கன்னியாகுமரியை
நாம் தேவி குளக்கரையிலோ அல்லது பீர்மேட்டின் மீதோ நின்று கொண்டு வரவேற்காமல் சிறைமை போன செங்கோட்டை மேல் நின்று கொண்டு வரவேற்கிறோம் என்று எண்ணும் போது தேவிகுளம் பீர்மேட்டை பெறுவதற்கு கவர்னர் உரையில வழிவகை காணப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அல்லது பீர்மேட்டின் மீதோ நின்று கொண்டு வரவேற்காமல் சிறைமை போன செங்கோட்டை மேல் நின்று கொண்டு வரவேற்கிறோம் என்று எண்ணும் போது தேவிகுளம் பீர்மேட்டை பெறுவதற்கு கவர்னர் உரையில வழிவகை காணப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 4/5/1957 என்று நம்முடைய தமிழ்நாடு தலைவர் கலைஞரவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். தமிழர்கள் வாழும் நிலப்பகுதிகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்க்கவும் அப்படி ஒன்றாக ஆன நிலப்பரப்புக்கு தமிழ்நாடு என்று பேசுட்டுமான போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் நடந்த மகத்தான போராட்டமாகும். இதற்கு அடித்தளம் அமைத்த இயக்கம் திராவிட இயக்கம். தமிழ், தமிழன், தமிழ்நாடு என்ற உணர்ச்சியை உருவாக்கிய இயக்கம் திராவிட இயக்கம். 1938 தமிழ்நாட்டில் கிளம்பிய இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம்தான் இந்த உணர்ச்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் உருவாக்கிய போராட்டம். தந்தை பெரியார் போன்ற தமிழர் தலைவர்களும் மரமலையடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்ற தமிழறிஞர்களும் ஒன்று சேர்ந்து நடத்திய போராட்டமாகும். தந்தை பெரியார் பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார். பேரறிஞர் அண்ணா சிறை வைக்கப்பட்டார். திருவாரூர் வீதிகளில் 14 சிறுவனாக தமிழ்கொடி ஏந்தினார் தலைவர் கலைஞர். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் போராடி சிறை சென்றார்கள். பெண்கள் மட்டுமல்ல, குழந்தைகளும் சிறைக்கு போனார்கள். நடராசனையும் தாளமுத்துவையும் நாம் இழந்தோம். தமிழுக்காக, தமிழினத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக போராடவும் வாதாடவும் சிறை செல்லவும் சித்திரவதைகள் அனுபவிக்கவும் உயிர் தியாகம் செய்யவும் தமிழ்நாட்டுக்கு பயிற்றுவித்த போராட்டம்தான் 1938 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம். தமிழ்நாடு என்பது வெறும் வார்த்தை அல்ல, இரத்தமும் சதையும் கொண்ட நமது உரிமை சொல் என்பதை தமிழ்நாட்டுக்கு உணர்த்திய போராட்டம்தான் 1938 போராட்டம். 1938 முதல் தொடங்கி அந்த போராட்ட உணர்ச்சியின் அடிப்படையாகத்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும், தமிழ்காப்பு போராட்டமாக இருந்தாலும், மொழிவாரி மாகாண உருவாக்கமாக இருந்தாலும், தமிழ்நாடு என்று பேசுட்டுவதற்கான முயற்சிகளாக இருந்தாலும் இந்த நாட்டில் தொடங்கியது. அந்த விதையில் முளைத்தவை இந்த போராட்டங்கள். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பேசுட்டுங்கள் என்று சொல்லி 72 உண்ணாவிரதம் இருந்து மறைந்தார் விருதுநகர் தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள். தலை கொடுத்தாவது தலைநகரை காப்பேன் என்று முழங்கியவர் தமிழரசு கழக தலைவர் மாப்போசி அவர்கள். தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை மொழிவாரி மாகாணம் உருவாக்க ஒப்படைத்துக் கொண்டவர் சிலம்பு செல்வர் அவர்கள். திருத்தணியில் நடந்த தடியடியில 2 தியாகிகள் இறந்து போனார்கள். தென்னெல்லை போராட்டத்தில் 11 துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து போனார்கள். தமிழ்நாடு கேட்டு போராடுபவர்களை நான்சென்ஸ் என்று சொன்னதை எதிர்த்து மும்முனை போராட்டம் நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். நாடு முழுவதும் 1000 பல மாதங்கள் சிறை வைக்கப்பட்டார்கள். தூத்துக்குடியில 4 துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி எத்தனையோ தியாகிகள் தங்களது தேகங்களை தந்திருக்கிறார்கள். எத்தனையோ தலைவர்கள் தங்களது உழைப்பை வழங்கியிருக்கிறார்கள். எத்தனையோ இயக்கங்கள் தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றன. அத்தனை தியாகிகளையும் இந்த தருணத்தில் நான் வணங்குகிறேன். அத்தனை தலைவர்களுக்கும் தலைந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை இயக்கங்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உருவாக்கி தந்த தமிழ்நாட்டில்தான் நாங்கள் வாழ்கிறோம். நீங்கள் உருவாக்கி தந்த தமிழ்நாட்டைத்தான் நாங்கள் ஆள்கிறோம். உங்கள் தியாகத்தை என்னாலும் காப்போம் என்று நான் உறுதியளிக்கிறோம். அத்தகைய உறுதி கொண்ட திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம், மொழிப்பற்று, இன உரிமைகள், மாநில உரிமைகள், கூட்டாட்சி தத்துவம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய திராவிட மாடல் ஆட்சியை நாம்
நடத்தி வருகிறோம். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று ஒரு காலத்தில் முழங்கினோம். அன்று அத்தகைய நிலைமை இருந்துச்சு. 1967 ஆண்டுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்ததற்கு பின்னால், தமிழ்நாடு என்று பெயர் சுட்டியதற்கு பின்னால், கடந்த 50 ஆண்டு காலத்தில் தெற்கு சிறக்கிறது என்று அனைவரும் வியந்து பார்க்கும் பெருமையை பெற்று தந்திருக்கிறோம். பல தடைகளையும் பாரபட்சங்களையும் மீறி நம்முடைய சீரிய திட்டமிடுதலாலும் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் நோக்கத்தாலும் இந்த பெருமையை நாம் அடைந்திருக்கிறோம். இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மதிப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பங்கு 9.22% ஒன்றிய அரசினுடைய மொத்த வரி வருவாயில் தமிழ்நாட்டின் பங்கு 6%. இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு 8.4%. இந்தியாவின் ஜவுளித்துறை ஏற்றுமதியில 19.4%. கார்கள் ஏற்றுமதியில 32.5%. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில 33%. 2 நாட்களுக்கு முன்னால் இங்கு வந்த ஒன்றிய அரசினுடைய அறிவிப்பின்படி இந்தியாவின் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் பெரும்பாலானவை தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 100 சிறந்த கல்லூரிகளில் 32 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகள். இந்தியாவின் மிக சிறந்த பல்கலைக்கழகங்களில் 21 தமிழ்நாட்டில் உள்ளது. 50 சிறந்த மருந்தியல் கல்லூரிகளில் 11 தமிழ்நாட்டில் உள்ளது. 50 சிறந்த மருந்தியல் கல்லூரிகளில் 11 தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்தியாவில் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் 18 தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்தியாவில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரிகளில் 16 கல்லூரிகள் தமிழ்நாட்டை சார்ந்தவை என்று புள்ளி விபரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 3வது சிறந்த கலைக்கல்லூரி நம்முடைய சென்னை மாநில கல்லூரி தான். சென்னை மாநிலமாக இருந்து தமிழ்நாடாக மாறியதால், தமிழ்நாடாக மாற்றப்பட்டதால் விளைந்த பயன்கள் இவர். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததால் ஏற்பட்ட பயன்கள் இவர். இதுதான் சிலருக்கு பொறாமையாகவும் வயிற்றெரிச்சலாகவும் இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி ஆட்சியாக உருவாக நாம் அனைத்து வகையிலும் முயற்சித்து வரும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் மன வருத்தம் ஏற்படுத்தும் வகையில் கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவங்கள் அமைந்துள்ளன. கல்வி நிலையங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்களது சொந்த பிள்ளைகளாக நினைத்து அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். மாறாக நடக்கும் எந்த செயல்களாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என எச்சரிக்கிறேன். இந்த சோகமான சூழலை பயன்படுத்தி கொண்டு சிலர் சேர்ந்து சட்டவிரோதமாக நடந்து கொண்டுள்ளார்கள். வன்முறைகள் என்பது வளர்ச்சிக்கு எதிரானவை என்பதை அவர்கள் உணர வேண்டும். அமைதியான தமிழகம்தான் அனைவருக்குமான தமிழகமாக அமையும் என்பதை அனைவரும் உணர வேண்டும். நம்முடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் நமக்கு இருக்கும் மொழி பற்றும் இன உணர்வும் மாநில சுயாட்சி கொள்கையும் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டையும் தாண்டி வாழும் பல அறிஞர்களும் இதனை நிரூபிக்கும் வகையில் புத்தகங்களை எழுதி வருகிறார்கள். நம்முடைய கல்வி வளர்ச்சியாக இருந்தாலும், தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும், மக்கள் வளர்ச்சியாக இருந்தாலும், சமூக வளர்ச்சியாக இருந்தாலும் இதனை அடிப்படையாக கொண்டது. தமிழ் மொழி பற்றையும் தமிழின உரிமை வேட்கையையும் மாநில சுயாட்சி தத்துவத்தையும் எந்த சூழலிலும் யாருக்காகவும் விட்டு தந்துவிடக்கூடாது. தமிழ் என்று சொல்வதால் மற்ற மொழிக்காரர்களுக்கு நாம் எதிரிகள் அல்ல. தமிழ் என்று சொல்வதால் மற்ற தேசிய இனத்தவருக்கு நாம் எதிரிகள் அல்ல. மாநில சுயாட்சி பேசுவதால் அது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் ஏற்படுத்துவதல்ல. இன்னும் சொன்னால் மாநிலத்தில் சுயாட்சி அமைவதுதான் இந்தியாவின் ஒருமைப்பாட்டையே காப்பாற்றும். இந்தியா ஒற்றுமையாக விளங்க வேண்டும். இந்த ஒற்றுமையை எப்படி உருவாக்க முடியும்? இங்கு வாழும் பல்வேறு இனங்கள், மொழிகள், மதங்கள், பண்பாடுகள் கொண்ட மக்களை சமமாக மதிப்பதன் மூலமாகத்தான் இந்திய ஒருமைப்பாட்டை உருவாக்க முடியும். செந்தமிழ் நாடு என்று பாடிய பாரதியாரை விட தேசிய கவி வேறு யாராவது உண்டா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் என்றும் பாடிய பாரதி குறுகிய எண்ணம் படைத்தவரா? மாநில சுயாட்சிக்காக
மொழிவாரி மாகாணங்களை உருவாக்குவதற்காக போராடிய கவிமணி, மார்ஷல் நேசமணி, மாப்போசி போன்றவர்கள் இந்திய தேசியத்தின் அசைக்க முடியாத தலைவர்கள் அல்லவா? எனவே தமிழ், தமிழன், தமிழ்நாடு என்று பேசுவது குறுகிய எண்ணம் கிடையாது. பரந்து விரிந்த இந்த நாட்டில் எனது மொழியும் எனது இனமும் எனது மாநிலமும் மேன்மை அடைய வேண்டும். இதுபோன்ற மேன்மையை அனைத்து மொழிகளும் அனைத்து இனங்களும் அனைத்து மாநிலங்களும் அடைய வேண்டும். இத்தகைய பரந்த பெருந்தமையுடன் தான் மொழி, இனம், மாநில சுயாட்சி ஆகிய அனைத்தையும் பேசுகிறோம். இந்த மூன்று தத்துவம்தான் நம்மை உயர்த்தும், நம்மை வாழ வைக்கும், நம்மை மேம்படுத்தும். மொழி வாழ, இனம் வாழ, மாநில சுயாட்சி வெல்ல, இந்தியா முழுமைக்கும் கூட்டாட்சி உருவாக என்னாலும் உழைப்போம் என்பதை தமிழர் திருநாளாம் இந்த தமிழ்நாடு திருநாளில் உறுதியேற்போம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு பெயர் மாற்றத்தை, அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தபோது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முழங்கியதைப் போல என்னுடைய முழக்கத்தை அனைவரும் எழுந்து நின்று மீண்டும் முழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு வாழ்க! தமிழ்நாடு வாழ்க! தமிழ்நாடு வாழ்க! வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு! நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தின விழாவில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். கொரோனா சிகிச்சை முடிந்தாலும் விழாவில் பங்கேற்க முடியாததால் காணொலி வாயிலாக தமிழ்நாடு தின விழாவில் உரையாற்றுவதில் பெருமிதம் என அவர் பேசியிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.